வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது சந்திச்சாரணை என்று நான் படித்த ஒரு மூலிகையை பற்றி. இந்த சந்திச்சாரணை நீள் வடிவமான சதைப்பற்றுள்ள இலைகளையுடைய இக்கொடி தரையில் படரும் தன்மையுடையது. வெள்ளை சாரணை எனவும் இதை அழைப்பதுண்டு. அது சந்திச்சாரணைன்னு சொல்கிறாங்க, வெள்ளைச்சாரணைன்னு சொல்கிறாங்க. இந்த சந்திச்சாரணையின் மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா, இதோட முற்றிய வேரை சூரணமாக்கி அரை கிராம் அளவு உண்டு வர யானைக்கால் வீக்கம் குறையும், பாத நோய்கள் வாத நோய்கள் குணமாகும், பீனிசம் வராது. இந்த சந்திச்சாரணையோட வெள்ளைச்சாரணையோட இலைச்சாரை எடுத்து சமளவு நல்லெண்ணெய் கலந்து பதமாக காய்ச்சி வடித்து ஆர்த்தடிஸ் பிராப்ளத்துக்கு யூஸ் பண்ண, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணும்போது வீக்கங்கள் குறைந்து நோயிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த வெள்ளைச்சாரணைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட இலைச்சாற்றை தாய்ப்பாலுடன் கலந்து கண்ணுக்கு மை போல பயன்படுத்த கண் நோய்கள் தீர்ந்து போகும். இந்த சத்திச்சாரணையோட இலைச்சாறு 20 மில்லி பாலில் கலந்து உண்டு வர உடம்பில் உள்ள வீக்கங்கள், வயிற்று வலி, வயிற்றுச்சல் ஆகியவை குணமாகும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஏன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை, தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க.